சுக்கா வந்த புறாவை எப்படி குணப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நாட்டு வைத்திய முறையில் சுக்கா வந்த புறா இப்படி தான் நெஞ்செலும்பு ஒட்டி இருக்கும். இது நம்ம ஆரம்பத்திலே கவனித்தா சீக்கிரமாக குணப்படுத்திடலாம். இது ஒரு கர்ணப்புறாவோட சிக்கு. இது இந்த புறாவுக்கு நாட்டு மருந்து என்னென்னு பார்க்கலாம். இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு, இப்போ நான் ஒன்றுனா சொல்கிறேன். நொச்சி இலை, திருநீற்று பச்சலை, ஆடாதோட, கற்பூரவல்லி, வேப்பலை, குப்பைமணி இலை, துளசி, தூதுவலை, இது பப்பாளி இலை, மிளகு, இஞ்சி, இதில் இருக்க எல்லா பொருளையும் நம்ம ஒன்றா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கல்வத்தில் போட்டு இதை அரைக்க போகிறோம். இது நம்ம ஒன்றா போட்டு அரைச்சி நைஸாக அரைக்கணும், பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். இப்போ கல்வம் இருக்கிறவங்க கல்வத்தில் அரைச்சிங்க, கல்வம் இல்லாதவங்க மிக்ஸி இல்லை அம்மியில் போட்டு கூட அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைங்க. இது அரைக்கும் போது தண்ணி போட தேவையில்ல, ஏன்னா துளசியும் கற்பூரவல்லியும் தண்ணி மாரி ஆகிடும் அரைக்கும் போதே. அதனால் அது தண்ணி மாரி இது பண்ணிவிடும், பேஸ்ட் மாதிரி ஆக்கிடும் எல்லாத்தையும். நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா போட தேவையில்ல, அப்போ தான் நம்மளுக்கு உருண்டையாக வரும். இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைக்க வேண்டியது தான். இப்போ மருந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ரெண்டுத்தையும் எடுத்து வச்சாச்சு இந்த மருந்துங்களை. இப்போ இந்த மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இறை கொடுக்கணும் புறாவுக்கு. நைட்டே ஊற வச்ச மூக்கல் இது, நம்ம நல்லா நைட்டே ஊற வச்ச மூக்கல் மட்டும்தான் கொடுக்கணும், இல்லைனா புறாவுக்கு ஜீரணம் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே உடம்பு சரியில்லாத புறான்றதுனால அதுக்கு ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு 10 மூக்கல் ஊட்டிடலாம். அப்போ தான் அந்த புறா மருந்தை தாங்குற அளவுக்கு சத்து இருக்கும் அதுக்கு. நம்ம ஒரு கல்லை கொடுக்கும்போது இறக்கி விடணும் தொண்டையிலிருந்து கீழே, அப்போ தான் இறப்பைக்கு போவோம். இதேமாரி